ஹலோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கப்போ அந்த டேவே முடிஞ்சிருக்கும், பட் வந்து யூஎஸில் வந்து இன்றைக்கி இப்போ தான் நைட்டு. ஸோ அனைவருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து எப்பவும் போலேயே நான் வந்து காலையிலே வந்து சாமிக்கு படைச்சாச்சு. வெறும் கேசரி மட்டும்தான் வச்சு படைச்சிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க, ஒரு துலிப் ஃபார்முக்கு போகிறதா வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு எதுவும் வந்து சமைக்க முடியல. ஸோ சிம்பிளாக கேசரி மட்டும் வச்சு படைச்சிட்டு காலைல கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ரோட் ஐலாண்டுன்ற ஒரு பிளேஸில் துலிப் ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 hour ட்ராவலில் வந்து இருக்குது. ஸோ 1.5 hour ட்ராவல் கழிச்சு அட் லாஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போது ஸ்ப்ரிங் சீசன் இல்லையா யூஎஸில், இப்போது ஸ்ப்ரிங் சீசனில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் நிறையா வந்து பிக்கிங் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயருக்கான ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா டுலிப் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்தோம். வந்தோடனே இங்கே வந்து இந்த ஃபார்மில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 10 டுலிப்ஸ் கிட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பக்கெட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா $23, டேக்ஸோடு சேர்த்து $25 வருது. கிட்ஸுக்கெலாம் வந்து ஃப்ரீ தான், 18 கீழே வந்து ஃப்ரீ. அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் டிக்கெட்டு. ஃபார்ம் உள்ளே ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா துலிப் வந்து நம்ம டிவிலெலாம் பார்த்துட்டு இங்கே பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஓ சுகுமாரி அன்னியன் படத்தில் நிறைய ஃப்ளார்ஸ் காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கற்பனையில் தான் வந்தோம். பட்டு இந்த ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஒரு மாடர்னான ஃபார்ம் தான். நிறைய பூலாம் இங்கே பாருங்கள் மொட்டாகவே இருந்துச்சு. நிறையாவே துலிப் அந்த ஃப்ளாராகவே ஒன்றும் வராத மாதிரி ஒரு ஃபீலு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மொட்டாக இருந்துச்சு, போக போக லாஸ்டில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. பட்டு நாங்கள் வந்து அந்த சினிமாவில் பார்த்தோம் இல்லையா, அந்த படத்தில் அதே மாதிரி ஒரு பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்திருந்தோம். பட் அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா வேறு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை, ஜஸ்ட் இதில் ஃபோட்டோ ஃபார்மை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பசங்களுக்கு ப்ளே ஏரியா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. முக்கியமாக சாப்பாடுலாம் வந்து பக்கத்தில் எதுவுமே இருக்காது. நாங்கள் வர வழியிலே வந்து அந்த சர்வீஸ் ஏரியா இருக்குது இல்லையா சாப்பிட்றதுக்கு நிறுத்துறது, அதுவே வந்து ரேராக தான் இருந்துச்சு. இங்கே யாராவது வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டிலே வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஃபார்ம் வந்து மதியம் போல் தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க. ஸோ மதியம் போல் தான் வருவோம், பட் சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே இந்த இன்றைக்கி வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபார்ம் முடிச்சுட்டு இங்கேயே சாப்பிட்டு தான் போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃபார்ம். ஓகே என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு இல்லைனாலும் இருக்கிற ஃப்ளார்ஸை வச்சு நம்ம வந்த வேலையை முடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோ செக்ஷனை ஆரம்பித்தாச்சு. இந்த ஃபார்ம் ஆக்சுவலி வந்து எப்படின்னா நியூ இங்கிலாண்டில் ஒருத்தர் கெரைன்ன்ற ஒரு கேர்ள் வந்து டச் ஃபேமிலியை சேர்ந்த டுலிப், அந்த துலிப்லாம் க்ரோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஜெரோன்றவங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இவங்க பிஸ்னஸ் வந்து இந்த டுலிப் பிஸ்னஸ் வந்து ஈகோ டுலிப்ஸ்ன்ட்டு வெர்ஜீனியாவில் தான் இருந்திருக்கு. பட் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2015 வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈகோ டுலிப்ஸும். அப்புறம் இப்போ இவங்க விக்கெட் துலிப்ஸும் கம்பைன் ஆகி இப்போது விக்கெட் துலிப்ஸுன்ற பேரில் வந்து கிராண்டாக வந்து இப்போது இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரிங் சீசனுக்கும் வந்து இந்த மாதிரி நமக்கு அலோவ் பண்ணுவாங்க.
நம்ம போயிட்டு பார்த்துட்டு ஒரு பர்சனுக்கு 10 டுலிப்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 60,000 துலிப்ஸில் தான் ஆரம்பித்தாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் துலிப்ஸ் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. பட் 1.5ன்றது அவ்வளோ துலிப்ஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சின்ன ஃபார்ம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த நியூ இங்கிலாந்து ஏரியாலே இது வந்து லார்ஜஸ்ட்டு யூ பிக்க துலிப் ஈவெண்ட் நடக்கிற ஃபார்ம்னு சொல்கிறாங்க இதை. ஸோ இந்த வியூ தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாருங்கள் இந்த துலிப்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு.
லாஸ்ட் எங்களோட சேர்ந்து இந்த ஃபார்மை நீங்களும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த துலீப்லாம் வந்து ஒரு ரேப் பண்ணுறதுக்கு ஒரு ரேப் ஷீட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கலெக்ட் பண்ண அந்த துலீப்ஸ்லாம் வச்சு ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து பொக்கே மாதிரி யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் இல்லை பொக்கே மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டால் இருக்குது, அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ரேப் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து $5 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளே வந்து இந்த டாலர் ட்ரீயில் வந்து இந்த வேஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ துலீப்லாம் வந்து தண்ணி ஊட்டி அதில் போட்டு வச்சுருக்கோம், பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த துலீப் வீடியோ ஃபார்ம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.